அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எக்கோ அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கணும்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ்ல இருக்கிற டாபிக் எல்லாமே ஃபுல் ரிவிஷன் பார்க்க போறோம். சோ இத வந்து நம்ம மூணு பார்ட்டா பிரிச்சு நம்ம கொடுக்க போறோம். அது ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா சககால இலக்கியங்கள் இடைக்கால இலக்கியங்களோடையுமே நம்ம 10th என்ன கொடுத்துருக்கோம்ல அதையும், அடுத்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா தற்கால இலக்கியவாதிகள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, சோ அவங்களையும், அடுத்து தேர்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த உள்ள இருக்கிற யூனிட் எயிட்ல கேட்கக்கூடிய உள்ள இருக்கிற ஒவ்வொரு லெசன்ல இருக்கிற ஒவ்வொரு வீடியோ, இந்த மாதிரி மூணு பார்ட்டா நம்ம பிரிச்சு கொடுக்க போறோம். சோ இந்த பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டீடைல்டா எல்லாமே பார்க்க போறோம். சோ இப்ப வாங்க வீடியோக்குள்ள போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ யாருக்கானதுனா தயவு செஞ்சு புதுசா படிக்கிறவங்க யாரும் பாத்தீங்கன்னா அந்த வீடியோ பாக்காதீங்க. ஏன்னா கொஞ்சம் ரிவிஷன் பெர்ஸ்பெக்டிவ்காக ஒரு ஸ்பீடா நான் சொல்லுவேன். சோ அது உங்களுக்கு புரியாம இருக்கிற பட்சத்துல உங்களுக்கு இதா இருக்கும். சரி, அப்படி நான் புதுசா பாக்கணும்னா ரெண்டு மூணு டைம் பார்த்தாதான் உங்களுக்கு புரியும். அட்லீஸ்ட் இந்த 10th ஸ்டாண்டர்டுக்கு ஒரு கிளாஸ் மீட் பண்ணிட்டு நீங்க இதை பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெளிவா புரியும். அது அப்படிங்கிறதுனால நான் புதுசா படிக்கும் அதனால பாக்கணும்னு சொல்றேன். சரி, வாங்க நிறைய வீடியோ வீடியோக்கு போயிருவோம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முல்லைப்பாட்டு. சரிங்களா, முல்லைப்பாட்டுடைய ஆசிரியர் யாருன்னா காவிரி பூங்கொட்டெடுத்து பொன்மணிகளான் மகனான் அப்போது நாள் தான் முல்லைப்பாட்டினுடைய ஆசிரியர். நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன், கொஞ்சம் வீடியோ ஸ்பீடா தான் சொல்றேன், கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிங்களா, முல்லைப்பாட்டுடைய ஆசிரியர் காவிரி பூங்கொட்டெடுத்து பொன்மணிகளான் மகனான் அப்போது நாள். சோ ஏன் எப்படி ஞாபகம் அப்போது நாள் பூன்னு வருதா முல்லைங்கிறது ஒரு பூ, சோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். சோ முல்லைப்பாட்டுடைய அடிகள் பாடல்கள் எண்ணிக்கை அப்படின்னு பாத்தீங்கன்னா 103 பாடல்கள் இருக்கு. இது 10 பாட்டு நூல்களிலேயே மிக குறைந்த அடிகளை உடைய நூல் முல்லைப்பாட்டு. 10 பாட்டு நூல்களிலேயே மிக குறைந்த அடிகளை உடைய நூல் வந்து முல்லைப்பாட்டு தான் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிறோம். இது வந்து ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. சரிங்களா, முல்லைப்பாட்டானது ஆசிரியப்பாவால் இயற்றப்பட்டது. இந்த முல்லைப்பாட்டு அப்படிங்கிறது முல்லை நிலத்தக்கூடிய சொல்லுவோம். உதாரணத்துக்கு சிறுதாம்பு தொடுத்து பசலை கண்டின் அப்படிங்கிற வரியை கொடுத்துட்டு அது எந்த பாடல் யார் பாடினாங்க அப்படிங்கிற மாதிரி சில கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ அதனால அதையும் பார்த்துக்கணும். அந்த வரிகளும் நான் ஒவ்வொரு இதுக்கும் நான் சொல்லுவேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ முல்லைப்பாட்டு முல்லை நிலம் நம்ம சொல்லியிருக்கோம். முல்லை நிலத்துடைய பெருங்கொழுதே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்காலம். அதனுடைய கார்காலம்னா ஆவணி புரட்டாசி. இதுக்கு ஷார்ட்கட்னா கார்க்கு ஆப்பு அப்படின்னு நான் சொல்லுவோம். அதாவது கார்காலம் ஆவணி புரட்டாசி. சிறுபொழுது வந்து மாலை. ஏன்னா முல்லை மாலை முல்லை கூட மாலை கட்டலாம் இல்லையா, சொல்லுவோம் முல்லையினுடைய சிறுபொழுது வந்து மாலை முல்லை மாலை அமைச்சுக்கோங்க. அதே போல நீர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அருவி நீர் சுனை நீர் இதெல்லாமே வரும். சரிங்களா, முல்லை எழுதக்கூடிய நீர் வந்து பாத்தீங்கன்னா அருவி நீர் சுனை நீர் காட்டாறு இதெல்லாமே வந்து முல்லை வரும். ஏன்னா முல்லைனா காடும் காடு சார்ந்த நிலம் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுக்கு அதே மாதிரி இதனுடைய மரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொன்றை காயா குருவம் அப்படின்னு மூன்று மரங்கள் இருக்கு. இது முல்லை நிலத்திற்குரிய மரங்கள் அப்படிங்கிறது. அடுத்தது குரவம் பாதிரி இதெல்லாமே வந்து முல்லை நிலத்திற்குரிய பூ. சரிங்களா, முல்லை நிலத்திற்குரிய பூ எப்படி ஞாபகம்னா ஃபர்ஸ்ட் நீர் அப்புறம் மரம் அப்புறம் பூ இந்த மாதிரி ஆடலாம் ஞாபகம். சரி, இது முல்லை பாட்டு முடிந்து விட்டது. ஸோ அடுத்து வந்து மலைப்படுகடாம். மலைப்படுகடாம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 583 அடிகள் இருக்கு. 583 அடிகள் இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா 10 பாட்டு நூல்களில் மதுரை காட்சிக்கு அடுத்த அதிக அடிகளை முடிந்தது. ஏன்னா மதுரை காட்சி 782 இருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 583 அடிகள் இருக்குது. மலைப்படுகிராமம் வந்து 583 அடிகள் இருக்குது. ஸோ அந்த மலைப்படுகிராமம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கூத்தராட்டுப்படை அப்படின்னு இன்னொரு பேரும் சொல்லுவாங்க. மலைப்படுகிராமுக்கு இன்னொரு பேரு கூத்தராட்டுப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மலைப்படுகிராமனுடைய பாட்டுடை தலைவன் யாரு, பாடியவர் யாரு, ரொம்ப முக்கியம். சரிங்களா, இது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ மலைப்படுகிராமனுடைய பாட்டுடை தலைவன்னா யாரை பத்தி பாடுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கல் மாத்தலே நன்னன் செய் நன்னன் இவரை பத்தி தான் பாடுறாங்க. ஆனா நம்ம 10th நன்னன் அப்படிங்கிற பேர் தான் கொடுத்துருப்பாங்க. முழு பேர் வந்து செங்கல் மாத்துவே நன்னன் செய் நன்னன். அப்ப செங்கல் மாத்துவேன்னா இன்றைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கிற செங்கல்ங்கிற ஊர் குறிப்பிட்டு தான் செங்கல் மாத்துவே நன்னன் செய் நன்னன். இது வந்து பாடியவர் வந்து பெருங்குன்றூர் கிளார் பாடியிருக்காரு. சரிங்களா, யார் பாடியிருக்காருன்னா பெருங்குன்றூர் கிளார் வந்து இந்த மலைப்படுகிறாங்க வந்து பாடியிருக்காரு. சரிங்களா, ஸோ அடுத்து திருக்குறள். திருக்குறள் பொறுத்த அளவு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லலாம். இதை வந்து சொன்னோம்னாலே உங்களுக்கு ஒரு வீடியோ போயிடும். ஏன்னா உங்களுக்கு வந்து 10th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்கிற ஒரு 20 குறளை நம்ம சொன்னோம்னாவே அதுக்கே ஒரு 1/2 hour ஆயிடும். ஸோ இதற்கு நம்ம ஏற்கனவே நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோ எடுத்து நீங்கள் பாருங்க. அதனால ஒரு ஓவரால் தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முல்லை திருக்குறளில் வந்து பார்த்தீங்கன்னா அறம்பொருள் இன்பம் 3 முப்பாடாக பிரிக்கப்பட்டது. 1330 குறள் இருக்கு. அறத்துப்பால 38 அதிகாரங்களையும் பொறுப்பால் 70 எண்பத்து பால்ல 25 அதிகாரங்கள்னு மாயத்தால்
மேலா துயர்தரிலும் வித்துவ கூட்டம்மா நீ ஆளா உணர்தர்களே பார்ப்பன் அடியேனே. சரிங்களா, என்னது வாழால் அறுத்து சுழிலும் மருத்துவன்பால் மாறாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மேலா துயர்தரிலும் வித்துவ கூட்டம்மா நீ ஆளா உணர்தர்களே பார்ப்பன் அடியேனே அப்படின்ட்டு பெருமாள் திருமணியிலும் குலசேகரால் யார பற்றி பார்க்கிறார் அப்படின்னா, வித்துவ கோடு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு கேரள மாநிலத்தினுடைய பாலக்காடு மாவட்டத்தில் இருக்கிற வித்துவக்கோடு அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற உய்யவந்த பெருமாளை ஒரு அன்னையாக உருவகித்து பார்த்துதான் அந்த வாழால் அறுத்து சொல்லிடும் மருத்துவன்பால் மாலாத காதல் நோயாக போய் மாயத்தால் மீளா துயர்த்தரிடும் வித்துவ கூட்டமாக ஆளா உணர்தர்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலக்காட்டில் இருக்கிற வித்துவக்கோடு அப்படிங்கிற ஊர்ல இருக்கிற உய்யவந்த பெருமாளை அன்னையாக உருவகித்து ஒரு பெண்ணாக உருவகித்து தாயாக உருவகித்து பாடுறதுதான் அந்த இந்த பாடல். இது வந்து பெருமாள் திருமொழி. இது வந்து நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் திருமொழியாக இருக்குது. பெருமாள் திருமொழியானது நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் ஐந்தாம் திருமொழியாக இருக்குது. இது இதில் இருக்கிற பாடல்களுக்கு 105 பாடல்கள் இருக்குது. இப்போ 5 திருமொழி 105 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்போ பெருமாள் திருமொழியில் 5வது திருமொழியாக இருக்குது, 105 பாடல்கள் இருக்குது. நாலாயிர திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யாரும் உங்களுக்கே தெரியும், நாதமொழி அப்படிங்கிறது. ஸோ அடுத்தது பரிபாடல். பரிபாடல் வந்து பார்த்தீங்கன்னா 8 தொகை நூல்களில் ஒன்று. ஸோ பரிபாடலுடைய வரிசையில் ஓங்கு பரிபாடல் அப்படிங்கிற ஒரு சிறப்பை கொண்டது. ஓகேங்களா, ஸோ எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த பதிற்று 10 ஓங்கு பரிபாடல், அதுதான் அந்த பரிபாடல். ஒத்த பதிற்று 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தால் ஏற்றும் கழிவுடு அகம் புறம் என்று இத்திரத்த 8 தொகை. இப்போ 8 தொகை நூல்களுடைய அடிவரிசை இதுதான். என்னது நல்லற்றினை நல்ல குறுந்தொகை, அப்போ நல்லினும் அடைமுறை நூல்கள் அதெல்லாம் தனியாக நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் நற்றினை காமிச்சுக்கணும். நல்லற்றினை நல்ல குறுந்தொகை நடைமுறை கண்டிப்பாக கேட்பாங்க. நல்லற்றினை நல்ல குறுந்தொகை 500 ஒத்த பதிற்று 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் எத்தும் கலியோடு அகம் புறம் என்று இத்திரத்தை 8 தொகை அப்படிங்கிறது 8 தொகை நூல்கள். 8 தொகை நூல்கள் பரிபாடல் ஓங்கு என்று நடைமுறை நூல். இதில் வந்து 70 பாடல்கள் இருப்பதாக உரையாசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. நமக்கு கிடைச்சது வந்து 24 பாடல்கள் தான் இருக்கு. இப்போ 8 தொகைனால என்ன அர்த்தம் அப்படின்னா, பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட நூல்களை தொகுத்து கொடுத்துருப்பாங்க, ஒரு கம்பைலேஷன் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அப்போ இதனுடைய ஆசிரியர் யாருன்னா 8 தொகை நூல் யாரு, புறநானூறினுடைய ஆசிரியர் யாருன்னா ஆசிரியர் தெரியாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய புலவர்கள் அதெல்லாம் பாடியிருப்பாங்க. ஸோ அதுபோல இந்த பரிபாடல் நமக்கு 10th ஸ்டாண்டர்டில் கீரந்தையார் அப்படின்னு ஒருத்தர் சொன்ன பாடல் தான் உங்களுக்கு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த உலகம் எப்படி தோன்றியது அப்படிங்கிறது ஒரு வரி வந்து அதில் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. விசுமின் ஊழி ஊழ் அப்படின்ட்டு ஒரு வரி இடம்பெற்று 10th நூலில் எடுத்து பாருங்க. ஸோ அது வந்து கீரந்தையார் பாடியிருக்காரு. பண்ணோடு பாடப்பட்ட, அதை இசையோடு பாடப்பட்ட முதல் நூல் இதுதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 70 பாடல்கள் இருக்குது, ஆனால் நமக்கு கிடைச்சது 24 தான் கிடைச்சிருக்குது அப்படின்னு நோட் பண்ணிப்போம். ஸோ அடுத்து நீதி வெண்பா. நீதி வெண்பாவினுடைய ஆசிரியர் செய்து தொப்பி பாவலர். ஸோ இந்த நீதி வெண்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாடல், அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திருளை அறுத்துவதும் ஆவிக்கு அருள்முனையால் இன்பம் பொருத்துவதும் கல்வி என்றே போற்று. என்ன சொன்னேன், நீதி வெண்பாளர் செய்து தம்பி பாவலர் என்ன சொல்லிருக்கன்னா, அருளை பிரிக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் திருளை அருந்துவதும் ஆவிக்கு அருந்துணையாய் இன்பம் பொருந்துவதும் கல்வி என்றே இன்பம் பொருந்துவதும் கல்வி என்றே போற்று அப்படின்னு நீதி வெண்பாளர் வந்து பாத்தீங்கன்னா செய்து தம்பி பாவலர் சொல்லியிருக்காரு. ஸோ இதுல செய்து தம்பி பாவலர் வந்து சதவதானி அப்படின்னு சொல்லுவாங்க. சதம்னா 100 அர்த்தம். ஸோ அந்த சதவதானினா ஒரே நேரத்தில் 100 செயல்களை செய்யக்கூடிய ஒரு நபர். அவர் 1907 மார்ச் 10 சென்னையில இருந்த விக்டோரியா அரங்கில் வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரே நேரத்தில் 100 செயல்கள் செஞ்சு காமிச்சிருக்காரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற இடலாக்குடி அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு மணிமண்டபமும் ஒரு ஸ்கூலும் அவர் பேருக்காங்க கட்டியிருக்காங்க. அங்கே ஒரு ஸ்கூல் இருக்கு. இவர் வந்து செய்து தம்பி பாவலர் அப்படிங்கிறவர். இவர் மிக முக்கியமான ஒன்று என்னன்னா, புறநானூற்றுக்கு உரை எழுதியிருக்காரு. ஓகேங்களா, செய்து தம்பி பாவலர் சீரா புராணத்துக்கு உரை எழுதியிருக்காரு. அடுத்தது திருவிளையாளர் புராணம். திருவிளையாளர் புராணம் பரஞ்சோதி முனிவர் உங்களுக்கே தெரியும். திருவிளையாளர் புராணத்தினுடைய ஆசிரியர் வந்து பரஞ்சோதி முனிவர். ஸோ இவர் பரஞ்சோதி முனிவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் 17 இவருடைய காலம் வந்து 17 திருவிளையாளர் புராணம் பரஞ்சோதி முனிவர். இந்த பரஞ்சோதி முனிவர் வந்து பார்த்தீங்கன்னா வேதரண்யத்தில் பிறந்தவர். வேதரண்யம்னா திருமறைக்காடுன்னு சொல்லுவாங்க. அதனால் இவர் வந்து திருவிளையாளர் புராணம், திருவிளையாளர் போற்றுக்கலி வெண்பா, வேதரண்ய புராணம், மதுரை பதிற்று 10 இந்த 4 நூல்கள் இவர் எழுதியிருக்காரு. என்னன்னா திருவிளையாளர் புராணம், திருவிளையாளர் போற்றுக் கலிவெண்பா, வேதரண்ய புராணம், மதுரை பதிற்று 10. ஸோ இது வந்து பரஞ்சோதி முனிவர். சரிங்களா, இதுல மிக குறிப்பா முக்கியமான விஷயம் என்னன்னா, மதுரை பதிற்று 10 அப்படின்னா அது வந்து நமக்கு இவர் தான் பரஞ்சோதி முனிவர். அதே மதுரை கிராமகம் அப்படின்னா அது குமரகுருவர். மதுரை பதிற்று 10 அப்படின்னா பரஞ்சோதி முனிவர், மதுரை கலம்பகம் அப்படின்னா அது குமரகுருவர். இது ஒரு முக்கியமான விஷயம், தெரியும் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா,
திருவிளையாடல் புராணத்தில் இருக்கிற காண்டங்களின் எண்ணிக்கை மூன்று காண்டங்கள் இருக்கு. மதுரை காண்டம், கூனர் காண்டம், திருவாளவாய் காண்டம், மூன்று காண்டங்களையும் 64 படலங்களையும் கொண்டது. சரிங்களா, 64 படலங்களையும் கொண்டது. ரொம்ப முக்கியமானது மூன்று காண்டங்கள் என்ன, மதுரை காண்டம், கூனர் காண்டம், திருவாளவாய் காண்டம், மூன்று காண்டங்களையும் 64 படலங்களையும் கொண்டது. சரிங்களா, திருவிளையாடல் புராணம் அதனுடைய ஆசிரியர் பரஞ்சோதி முனிவர் ரொம்ப முக்கியமானது. எழுதி நூல்கள் என்று சொல்றேன், திருவிளையாடல் புராணம், திருவிளையாடல் போற்று கிளிவன்பா, வேதரணிய புராணம், மதுரை பதிற்று பத்தந்தாதி. மதுரை கலபகம்னா குமரகுருபரர், மதுரை பதிற்று பத்தந்தாதினா பரஞ்சோதி முனிவர், தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழ். முதல்ல பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது 96 வகை சிற்றிலக்கியங்களும் ஒண்ணுதான் பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது. இந்த பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிறது நமக்கு ஒரு தலைவனையோ அரசரையோ அல்லது இறைவனையோ நம்ம குழந்தையாக பாவித்து பாடுறதா அந்த பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்றது. இப்ப பிள்ளைத்தமிழ்ல 10 பருவங்களா பிரிப்பாங்க. அந்த 10 பருவங்கள்ல ஒரு பருவத்திற்கு 10 பாடல்களா வச்சு 10 × 10 100 பாடல்கள் இருக்கும். எப்பயுமே பிள்ளைத்தமிழ்ல 100 பாடல்கள்ங்கிறது ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படின்னா 10 பருவங்களா பிரிப்பாங்க. ஸோ அந்த 10 பருவத்தை 10 பாடல்களா வச்சு 100 பாடல்கள் இருக்கும். அதுல 10 பருவங்கள் என்னன்னா காப்பு, செங்கீரை, தால், சப்பாணி, முத்தம், வருகை, அம்புலி. இந்த 7 பருவங்கள் வந்து பொதுவான பருவங்கள். என்ன, காப்பு, செங்கீரை, தால், சப்பாணி, முத்தம், வருகை, அம்புலி. இந்த 7 பருவங்கள் வந்து பொதுவான பருவங்கள். ஆண்பாளுக்கு மட்டும் ஒரு 3 வரும், பெண்பாளுக்கு ஒரு 3 வரும். அப்ப சிற்றில் சிறுபறை சிறுதேர், சிற்றில் சிறுபறை சிறுதேர் ஆண்பாள் பிள்ளைத்தமிழுக்கும், கலங்கு அம்மானை ஊசல் வந்து பெண்பாள் பிள்ளைத்தமிழுக்கும் உரியது. ஓகேங்களா, சிற்றில் சிறுபறை சிறுதேர் என்னன்னா ஆண்பாளுக்கும், கலங்கு அம்மானை ஊசல் இது மூன்று வந்து பாத்தீங்கன்னா பெண்பாளுக்கு உரியது. காப்பு, செங்கீரை, தால், சப்பாணி, முத்தம், வருகை, அம்புலி, 7 இருக்கு. இது வந்து பொதுவான பருவங்கள். ஆண்பாளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிற்றில் சிறுமலை சிறுதேரும், பெண்பாளுக்கு வந்து கலந்து அம்மானை ஊசலிக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழ் கூறியது. முத்துக்குமார சுவாமி பிள்ளைத்தமிழை பாடியவர் வந்து பாத்தீங்கன்னா குமரகுருபரன் சொல்லியிருக்கேன். பரஞ்சோதி முனிவருடைய காலமும் குமரகுருபரனுடைய காலமும் பொதுவானதான், 17 நூற்றாண்டு. அதே போல தேம்பாவணியை பாடிய வீரமாமுனிவரும் 17 நூற்றாண்டு. இது மூணு பேரும் ஒரே கால அளவு தான் ஒன்றுச்சுக்கோங்க. கந்தர் கலிவெண்பா, சகலகல்லாவளி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை, மதுரை கலம்பகம், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். இது வந்து குமரகுருபரனுடைய நூல்கள். மீண்டும் நான் ரிப்பீட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கந்தர் கலிவெண்பா, சகலகல்லாவளி மாலை, திருவாரூர் மும்மணி கோவை, நீதிநெறி விளக்கம், மதுரை கலம்பகம், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ். சரிங்களா, ஸோ இந்த நூல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல நான் ஏற்கனவே சொல்ல போல மதுரை கலம்பகம்னா குமரகுருபரன், மதுரை பதிற்று பத்தந்தாதினா பரஞ்சோதி முனிவர். ஸோ இவருடைய நூல்கள் மீண்டும் சொல்ற பார்த்துக்கோங்க. யாருடைய குமரகுருபரன், சகலகல்லா வள்ளிமலை, கந்தர் கலிவெண்பா, திருவாரூர் மும்மணி கோவை, நீதிநெறி விளக்கம், திருவிளையாடல் புராணம், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ், மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ். திருவிளையாடல் புராணம் அது பரஞ்சோதி முனிவர், கன்ஃபியூஷன் ஆகிட்டாங்க, தெளிவாக இருக்கும். தண்டலை பயிர்களாட, தாமரை விளக்கம் தாங்க, கொண்டல் கண் முளைவி நேங்க, குவளைக்கண் விழித்து நோக்க, தெந்திரி எளிமை காட்ட, தேமிழி மகரையாளின் வண்டுகள் எழுதி பாட, மருதம் வீட்டு இருக்கு மாதம். ஸோ இது வந்து இந்த கம்பராமாயணத்தில் அந்த கம்பர் வந்து பாட வரி. இது எல்லாமே நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்லை, அட்லீஸ்ட் ஒரு முதல் வரினால் மனப்பாடம் பண்ணிக்கோங்க, அது கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா தண்டலை பயிர்களாட, தாமரை விளக்கம் தாங்க, கொண்டல் கண் உலகினேங்க, கோடைக்கண் விழித்து நோக்க, தெண்டலை எழுதி காட்ட, தேந்தலி மகளையாளி வண்டுகள் எழுதி பாட, மருதம் வீட்டு இருக்கு மாதம். இது வந்து கம்பராமாயணத்தில். அதே போல வறுமையின்மை, இன்மையின்மையால் வறுமையின்மை, அதாவது வறுமை இல்லை, அதாவது கொடுப்பதற்கு யாரும் இல்லை, காரணம் என்னன்னா வறுமை இல்லை. ஸோ இந்த மாதிரியான வரிகள் அந்த கம்பராமாயணத்தில் இடம்பெற்றிருக்குது. அந்த வரிகள் முதல் வரி நீங்கள் டென்த்துக்கு எடுத்து பார்த்துக்கோங்க. அதே போல இன்னொரு பாடம் மிக முக்கியமானது என்னன்னா, வெய்யோனொளி தன்மேனியின் விரிசோதியின் வரைய, பொய்யாவிலும் இடையாரோடும் இணையாரோடும் போனால், மையோ மரகதமோ மறைகளோ மலைகளோ, ஐயோ இவன் வடிவென்பது ஒரு அடியா வளர்வுடையான். இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்தில் இடம்பெற்றது. ராமனுடைய உருவத்தை பற்றி மிக சிறப்பாக அழகாக கம்பர் வருணித்து பாடியிருக்காரு. ஒரு ஆண் வந்து ஒரு ஆணை கூட அழகாக வருணித்து பாட முடியுமானா, அது ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு என்ன சொல்றது, ரொம்ப ஒரு அவ்வளவு அழகாக வருணித்து பாடியிருப்பாரு. அதுதான் கம்ப, அதாவது ராமனுடைய உருவத்தை என்ன பண்ணியிருக்காருன்னா, வெய்யோனொளி தன்மேனியின் விரிசோதியின் மறைய, பொய்யாவிலும் இடையாளோடும் இடையாளோடும் போனால், மையோ மரகதமோ மறிகடலோ மலைவுகளோ, ஐயோ இவன் வடிவென்பது ஒரு அழியா வளமுடியான். ஐயோங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இவரை வருணிப்பதற்கு வார்த்தையே இல்லை, அவ்வளவு ஒரு அழகான ஒரு
பண்ணாங்க. அவர் ஒரு அழகான ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லிட்டு ராமரை இது புகழ்ந்து கம்பர் பாடியிருப்பாரு. ஸோ இந்த வரிகள் எல்லாமே அவர் கொடுத்துருக்காங்க. சரி, கம்பராமாயணத்தை பத்தி பாத்தீங்கன்னா, கம்பரை பத்தி நம்ம சொன்னா வெறுத்தமிடும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்வியில் பெரியவர் கம்பர், கம்பன் விட்டு கவி தெரியும் கட்டுப்பாடும், கம்பன் விட்டு கட்டு தெரியும் கவி பாடும், இதெல்லாமே கம்பரை புகழ்ந்து பாடுது. விருத்தமிழும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன், இதெல்லாமே அவர் வந்து சொல்றது. கம்பராமாயணத்துக்கு கம்பர் என்ற பெயர் வந்து ராமவதாரம். சோ இவர் கம்பரை ஆதரித்த வல்லர் வந்து திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வல்லர் தான் ஆதரிச்சிருப்பாரு. திருவெண்ணை இவர் பிறந்தது திருவழுந்தூர்ல, சரிங்களா, சோழ நாட்டு திருவழுந்தூர்ல கம்பர் பிறந்திருக்காரு. ஆதரித்த வல்லர் திருவெண்ணை நல்லூர் சடையப்ப வல்லர். அதனாலதான் 1000 பாடல்களுக்கு ஒரு முறை கம்பர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, திருவெண்ணை நல்லூர் சடையப்பவளர புகழ்ந்து பாடியிருக்காரு. அதே போல நலவெண்பா உங்களுக்கு தெரியும், நலவெண்பா புகழை தீர்ப்பு அவர் பாடியிருப்பார். அவர் வந்து சந்திரன் சுவர்க்கிய 100 பாடல்களுக்கு ஒரு முறை புகழ்ந்து பாடியிருப்பாரு. இதை நான் ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனல்ல சொல்லியிருக்கேன். ஸோ அது ஃபுல் ரிவிஷன் வீடியோலையும் உங்களுக்கு பெஸ்ட் கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து சொல்லியிருப்போம், அதை சொல்லி எடுத்து பாருங்க. ஸோ அடுத்து சிலப்பதிகாரம், மாசரும் முத்தும் தூரும் துகிரும் அந்த மாதிரியான வரிகள் வந்து சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்குது. சிலப்பதிகாரத்தில் வந்து குடிமக்கள் காப்பியம், முத்தமிழ் காப்பியம் இந்த மாதிரி சில இரட்டை காப்பியங்கள் ஒன்று சிலப்பதிகாரம். ஏன்னா சிலப்பதிகாரத்தினுடைய கலை தொடர்ச்சி தான் மணிமேகலையில் இடம்பெற்றிருக்கும். அதனால சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சிலப்பதிகாரத்தினுடைய ஆசிரியர் உங்களுக்கே தெரியும், இளங்கோவடிகள். ஸோ இளங்கோவடிகள் வந்து இதனுடைய மாதவி மற்றும் கண்ணகி, அது இல்லாமல் நம்ம கோவலனுடைய கதையை வச்சு நம்ம சொல்லியிருக்காங்க. ஏன் இது வந்து குடிமக்கள் காப்பியம்னு சொல்றாங்கன்னா, அந்த காலத்துல வந்து அரசர்களை தான் பாட்டுடைய தலைவர் சொல்லுவாங்க. சாதாரண ஒரு குடிமகனை வந்து ஒரு பாட்டுடைய தலைவனா வச்சு சொன்னதுனால இது ஒரு குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து அந்த சிலப்பதிகாரத்தில் வர மன்னன் பேர் வந்து தலையாடம் கடந்து, ஏன்னா கண்ணைக்கு தவறான சீர்ப்பு சொன்னது வந்து தலையாடம் கடந்து சிறுவிட்ட நடிகை நெடுஞ்செழியன் அப்படிங்கிற பாட்டியம் ஒன்று காப்பியங்கள்ல ஒண்ணு. இதுல வந்து கோவலனும் கண்ணகியும் வந்து மதுரைக்கு போகும்போது அவங்க வழிகாட்டியில பெண் துறவி கவுந்தியடிகள் அப்படிங்கிற ஒரு பெண் துறவி தான் வழி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே சிலப்பதிகாரத்தில் நம்ம டென்த்து குள்ள கொடுத்துருக்காங்க இருந்து பாருங்க. ஸோ அடுத்து தேவாமணியுடைய ஆசிரியர் வீரமாமுனிவர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சதுரகராதி, 90 விளக்கம், பரமார்த்த குருகதைகள் இந்த மாதிரியான நூல்கள்லாம் இவர் எழுதியிருக்காரு. இவருடைய காலம் 17 நூற்றாண்டு தான். தேவாமணியினுடைய ஆசிரியரான வீரமாமுனிவருடைய இயற்பெயர் வந்து கொன்ஸ்டான் ஜோசப் பெஸ்கி அப்படிங்கிறது தான். இது வீரமாமுனிவர் ஒரு தமிழில் பேர் மாறுகிறாரு. இந்த தேவாமணி வந்து தேமா கூட்டல் அடின்னு சொன்னோம்னா வாடாத பூக்களை கொண்ட மாலை அப்படின்னு சொல்லலாம். தேன் கூட்டல் பா கூட்டல் அணி அப்படின்னு தேன் போன்ற பாக்களை கொண்ட அணி அப்படின்னு பிரிக்கலாம். இதுல வந்து 3 காண்டங்களும் 36 படலங்களையும், 3 காண்டங்களையும் 36 படலங்களையும், 3615 பாடல்களையும் கொண்டதுதான் அந்த தேம்பாவணி அப்படிங்கிற ஒரு நூல். ஸோ இந்த நூல் இதெல்லாமே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா டென்த்து புக்கில் கொடுத்துருக்கிறத நான் ஃபுல் ரிவிஷனாக கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லியிருப்பேன். நீங்கள் ஒரு கிளான்ஸ் வந்து டென்த்து புக் எடுத்து பாருங்க. இந்த வீடியோ மீண்டும் ஒரு டைம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு படித்ததாகவே ஒரு ரிவைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மற்றொரு வீடியோவும் சரிப்போம். நன்றி.